வாங்க. உள்ள எடுத்து. என்ன காலங்காத்தால் கூட கடையில பழமா இருக்குது? மாம்பழ சீசன் பாருங்க, மாப்பிளைக்கு பிடிக்குமோ என்னமோன்னு சேலத்துல இருந்து வர வச்சேன். சரி வாசல பேசட்டே, உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு தடவை வரங்க. மாப்பிள்ள கிட்ட ஒரு சின்ன ஜோலியா வந்தேன். இந்த கூப்பிடுங்க. ஏ கோபாலே, உன்ற மாமனார் உங்ககிட்ட ஏதோ சோலியா வந்திருக்கார, மா வந்து பாரு வா. ஏமா, நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், யாராவது நாலு பேர் இருக்கும்போது ஸ்டைலா மதன்னு கூப்பிடுவோம். நீ பாட்டுல பொறிகள் நடிக்கிற மாதிரி கோவாலு கிவாலு கத்துன என்ன அர்த்தம்? ஏண்டா, நான் உனக்கு வச்சு பேர் கோவாலு தானோ? நீ பாட்டுக்கு என்ன மாத்தி வச்சு என்ற வாயில் நுழைய வேண்டாமா? சரி போ. வணக்கங்க. என்ன என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க. இல்ல இல்ல, டைம் இல்ல, சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. நீ யாரியா? நிஜமா நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு. சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறீ. ஏங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வர்ற வழியில அந்த டீ கடை கழிவுன்னு சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருந்தாரு. நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் பேசாம போயிட்டாங்க. வெளியில அவ்வளவு மரியாதை உங்களுக்கு. இங்க என்னடானா, இந்த சின்ன வயசு ஆளுகிட்ட போய் நீங்க இப்படி கும்பிட்டு நிக்கிறீங்க. அந்த ஆளு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம நரைச்சுக்கிட்டு போறாப்ல. புரியாம பேசாதடா. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கல, மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாமா? இருக்கட்டும், அதுக்காக என்ன எப்படி? நீ முதல்ல கால போக்க. ஏண்டி கொப்பா காலங்காத்தால வந்திருக்காரு, என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் மாமாவா? எனக்கு தெரியாது மாமா. காலையில எந்திரிச்சா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன, நமக்கு உத்தியோகம் இல்லைன்னு சம்பந்தமா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டுங்க. உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வாங்கவான்னு தொல்லப்படுத்திட்டு இருக்காங்க, ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்றீங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம்? எல்லாம் பிடிச்சது போக ஒரு 1500 கிடைக்குங்க மாப்பிள. 1500 ரொம்ப குறைச்சலாச்சா? சீக்கிரமா இன்கிரிமெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க. வரட்டுங்களா? டேய் காபி குடிச்சிட்டு போ சொல்லு. என்னங்க என்னங்க மாப்பிள? காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன். அட, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க, போங்க. ஏமா, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தவங்க காபி கொடுக்க கூடாதா? வயசாயிருச்ச வழியா மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. இது அத்தினி. இது சித்தினி. இது பத்மினி. இது சங்கினி. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஐ அம் உஷா. ஐ அம் மதர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சி 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 சி. நீங்க மிஸ்ஸுங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா? மூணு வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிங்க. சா சிக்னேச்சர் என்ன? காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க, எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பை தி பை, எனக்கு கூட வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கைய காட்டுங்க. எதுக்கு? ரேகா பலன் பாப்போம். உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா? புதன் மேடு சுக்கிரன் மேடு ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு, பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. போங்க சார், சாப்பிடுங்க. சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. என்ன சார், இன்னும் சாப்பிடலையா? இந்த வந்துட்டு இருக்கேன். வட பாயாசம் ரெண்டுல தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எங்க அம்மனு கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டி டிஃபன் கேரியர் கூட உன் சைஸ்க்கே அனுப்பணுமா? யோ, நான் போட்டுக்கிறேன் போ. இல்லைங்க, நீங்க வயிறாறு சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்கு அம்மணி. போயா? நீங்களும் அம்மணிகளும் நிறைய மோர் குடிங்க, சூடு குறையும். ஏமா மதன் இருக்கானா? நான் ஃப்ரெண்ட் ராமலிங்கம். அவன் இருக்கானா இல்லை வெளியே போயிருக்கானா? அவன் வந்தானா? அவங்ககிட்ட அவன் ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்து கேட்டு போனேன்னு சொல்லுமா? வரேன். ஒரு நிமிஷம். எஸ், நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்.
வாடா போடான்னு பேசிக்கிறது உங்களுக்குள்ள சகஜமா இருக்கலாம். ஆனா இப்ப அவர் எனக்கு வீட்டுக்காரரு. என்கிட்ட கேக்கும் போது சார் இருக்காரா, இல்ல சார் வெளியே போயிருக்காரா, இல்ல சார் இப்ப வருவாரு அப்படின்னு கேக்குறதா மரியாதையா இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டுங்க. அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வர நேரம்தான். வேணா நீங்க உள்ள உட்காந்து காபி சாப்பிடுங்க, அவர் வந்ததும் பேசிட்டு போலாம். இல்லைங்க, நான் அப்புறம் பாக்குறேன். அப்படிங்களா? அப்படின்னா அவர் வந்ததும் உங்க ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்துட்டு போனாருன்னு சொல்றேன். வேற ஏதாவது சொல்லுங்களா? இல்லைங்க, இது இது போதுங்க. என்னடா ஒரு வாரமா ஆளையே காணோம், எங்க வெளியூர் போயிருந்தியா? சார் உங்களை நான் அப்புறம் பாக்குறேங்க. ஏய் என்னடா திடீர்னு சாரு? அது வந்துங்க, நீங்க வந்துங்க, நான் வந்து உங்களை நான் அப்புறம் பாக்குறேங்க. என்னது மென்டல் மாதிரி திரிங்க போடுறான்? என் பொண்டாட்டி பாக்குற அத்தனை பேருமே மிரட்டானுங்களே. நீ பயங்கரமான கவர்ச்சி கண்ணி, உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வர்றேன். அடியே மல்லிப்பூ வாங்கினோம்னா அது வாடாம இருக்கிறதுக்காக டிஃபன் கேரியர்ல போட்டு மூடி வைக்கிறது எல்லா வீட்லயும் மாமூலம் நடக்கிற சமாச்சாரம். ஆனா மத்தியானம் சோறு அனுப்பும்போது டிஃபன் கேரியர் திறந்து பார்த்து அனுப்ப வேண்டாம், அப்படியே பூவோம் நினைச்சா என்னடி அர்த்தம்? சாப்பாடு நல்லா இருந்ததா மாமா? பேச்ச மத்தியானி பயங்கரமான கைகாரடி. நீ எல்லாரும் வேடிக்கை பாக்குறான்னு பாக்குற, ஒரு நாளைக்கு உன்ன உள்ள கூட்டு போய் நோக்கு நோக்கு நோக்கறன்னு இல்லையா பாரு. எதை செஞ்சாலும் யதார்த்தமா செய்யணும்டா. இதுல சூதுவாதி எதுக்கு? நீயும் உன் பொண்டாட்டி லவ் பண்றீங்களா? பொண்டாட்டிக்கு பூ வாங்கினா யதார்த்தமா கையில கொண்டு வர வேண்டியதானே, அதென்ன ஒளிச்சு மறைச்சு ஒருத்தருக்கும் தெரியாம டிபன் கரையில கொடுத்து அனுப்புறது? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏதோ பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில தெரியாம அனுப்பியிருக்காப்ல, இத போய் பெருசு பண்ணிட்டு. நீ சும்மா இரு, எனக்கு இத்தனை வயசாயி போச்சு, இருந்தாலும் தினமும் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா பூ வாங்கிட்டு வர்றேன். ஊரடியை கையில கொண்டு வர்றதில்ல, எதை எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தனம், ஒரு கேப் மாதிரித்தனம். போப்பா. இந்தங்க மாமா. புருஷனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்ச கூட பார்க்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா, பூ வாங்குறது பொம்பளை செய்யற சமாச்சாரம், அதை வேணா நான் மறந்துருக்கலாம். ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். கீப் இட். என்ன பாக்குற, நம்ப முடியலையா? சாரி மாமா, சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலாதான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரியமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. The sweet behind the love is sweeter than the sweet. This is English, I am Bika. இதெல்லாம் உனக்கு புரியாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ரெண்டு சின்ன கண்ணே. என்னங்க? எங்கடி இங்க வச்சிருந்த அல்வா புட்டலத்தை காணோம்? அவங்க போயிருக்கா? பின்னால பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் அவாக்குனா இந்த நேரம் நான் ஆக்குனே. ஏமா, வயசான காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளை சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவம் கண்ணாவோ, வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் இந்த நேரம் நான் ஆக்குனே. அதுக்கு இல்ல, மத்தியானம் ஒத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வச்ச குழம்பு இன்னும் கூட மிச்சம் இருக்குது. உனக்குதான் ஆறுனா பிடிக்காத, அதனால தான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன ருசி, நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா. அப்படியே மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் பொரியல் கூட கொண்டு வா. அப்புறம் அந்த முட்டையும் முட்டைக்கோசும் ரெண்டு சேர்த்து புதுசா அவியல் ஒன்னு பண்ணிருந்தாளே, அதையும் எடுத்துட்டு வா. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாதா? 28 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. ஒண்ணு கேட்காட்டி என்னடா, மத்தியானம் உன் பொண்டாட்டி ஆக்குறது அத்தனையும் கொண்டு கொட்டற விடு. எதுக்கு இப்ப திடீர்னு கத்துற? ஆமாண்டா, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு கத்துற மாதிரிதான் தெரியும். இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? முந்தா நேத்து வந்தவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. சமையல் நல்லா இருக்குன்னு சொன்ன, இது ஒரு தப்பா? இல்ல சாமி, நாங்க பேசுறதுதான் தப்பு. ஒரு நாள் மகிடி வருஷத்துக்கு பெத்த மாலை இப்படி கேள்வி கேக்குற, இன்னும் என் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி தர போறாளோ. வெடியட்டும், அவளுக்கு இருக்குது வேடிக்கை. இத பாருமா, 1000 தான் அதனால எனக்கு பொண்டாட்டி, என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டைங்கிறதுக்காக அனாவசியமா அவளை அம்புக்குள்ள என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி அழகுலங்கிறது வேற விஷயம், அதுக்காக அவ செஞ்ச சாப்பாடு நான் சொத்த சொல்ல முடியுமா? இல்ல தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் திட்டுறத நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ, இத்தனை நாளும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்ப பேசுற பேச்ச பாரு. என்னங்க, இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டேய், இப்ப நீ பேசுறடா, சாயங்காலம் காணாம போன அலுவா பேசுது. ஏய், இப்ப எதுக்கு பக்கத்துல வர்ற? நான் நேத்தே சொன்னேன்ல
எனக்கா மனசு மாற வரைக்கும் நீ அங்க தனியா தான் படுக்கணும்னு. ஏதோ நீ செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்காக உடனே வந்து ஒட்டிக்கிறதா? பேசுடி, இப்ப எதுக்கு பக்கத்துல வந்தேன்?